ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் அர்னால்டோட பைசப்ஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்டில்மேன் பாடி பில்டிங் இஷ்யூலேருந்து டிசம்பர் 2014 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆத்தர் வந்து விபி பிரபு, அவருக்கு எங்கள் கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். அர்னால்டுனா நமக்கு ஞாபகம் வருது அவரோட ஃப்ரண்ட் டபுள் பைசப்பும் அதுக்கப்புறம் அவரோட சைட் செஸ்ட்டும் தான். இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் அவரை பீட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க டாப் பாடி பில்டர்ஸ் கூட கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் பாயிண்ட். அந்த மாதிரி பைசப்ஸை அவர் எப்படி டெவலப் பண்ணார்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஸோ நான் இங்கே அவர் கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட், அர்னால்டு சொன்னது எல்லாத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள். இதுலேருந்து நிறையவே நீங்கள் கற்றுக்கலாம் காய்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன், 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் நம்ம. ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இருக்க போது ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பாருங்கள் காய்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் செட் ஸ்பெஷல் எடிஷன் பார்பிள் சீட்டிங் கால், இது என்னோடய ஃபஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ என்னோடய பைசெப்ஸ்க்கு மாஸ் அப்புறம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு இந்த ஒர்க் அவுட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. நான் இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன்னா, ஷோல்டர் வித் பிரிச்சுக்கிட்டு ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ரெப்பிடேஷன் வந்து ரொம்பவே ரிதமிக்காக இருக்கும். ஸோ எப்போ சீட் பண்ணுவேன்னா என்னால் முடியல, ஸோ அந்த டைமில் தான் நான் சீட் பண்ணுவேன். சீட் பண்ணுறப்ப என்னோடய ஃப்ரெண்ட் ஐஸில் என்னோடய பார்பிள் படுற மாதிரி வச்சுட்டு ஸோ ஸ்லோவாக பாடியை மூவ் பண்ணிவிட்டு தென் நான் கர்ல் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால கஷ்டமான பண்ணுற ரெப்பிடேஷனை என்னால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ப்ராப்பர் ஃபார்மில் நான் இந்த சீட்டிங் பார்பிள் கல் பண்ணுவேன். எத்தனை செட் பண்ணுவேன்னா 5 to 8 செட் பண்ணுவேன். 12 to 8 ரெப்பிடேஷன். செட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னோடய செட்ஸ் வந்து நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்னா, என்னோடய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சு தான் என்னோடய செட்ஸ் அண்ட் ரெப்பிடேஷன் கேல்குலேட் பண்ணுவேன். நான் முன்னாடி நாள் ரொம்பவே நல்லா தூங்கிட்டேன்னா, மசில் நல்லாவே ரெக்கவரியில் இருந்துச்சுன்னா நான் செட்ஸ் 5 to 8 பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் செட்ஸையும் ரெப்பிடேஷனும் கம்மி பண்ணிடுவேன். ஸோ ரெக்கவரி வந்து ரொம்பவே முக்கியம் எனக்கு. என்னுடைய செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் கர்ல். இன்க்ளைனை வந்து இன்க்ளைன் பெஞ்சை வந்து 45 degree ஆங்கிளை வச்சுட்டு ஃபுல் கான்ட்ராக்ஷனில் ஒர்க் பண்ணுவேன். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் டாப் டு பாட்டம். சீட்டிங் கர்ல் அப்புறம் இன்க்ளைன் கர்ல், இது ரெண்டுமே என்னோடய பைசெப்ஸ்க்கு வந்து மாஸ் கொடுக்குறத நான் நம்புகிறேன். இது ரொம்பவே எனக்கு முக்கியமான ஒர்க் அவுட். ஸோ இங்கே ஃப்ராங்கோ கோலம்பு என்ன சொல்கிறாருன்னா, அர்னால்டு பைசெப்ஸை பற்றி, அர்னால்டு பைசெப்ஸ்க்கு பீக் வந்த காரணமே அவர் இன்க்ளைன் கர்ல் பண்ணதுனால தான். ஸோ அவர் இன்க்ளைன் கர்ல் பண்ணுறப்ப அவரோட பிரிஸ்டை வந்து இன்சைடாக சூப்பினேஷன் பண்ணுவார், அதாவது இன்வர்டாக டேர்ன் பண்ணுவார். இப்படி திருப்புறதுனால மேக்ஸிமம் பீக் கான்ட்ராக்ஷன் கிடைக்குது. அதேமாதிரி அவர் ஃப்ரண்ட் டபுள் பைசெப்ஸ் அப்புறம் பேக் டபுள் பைசெப்ஸ், இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் அவரோட பைசெப்ஸ் பீக் ரொம்பவே அழகாக இருக்கும். என்னுடைய தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கால், சீட்டிங் கால் அப்புறம் இன்க்ளைன் கால் போட்ட அப்புறம். ஸோ என்னோடய மசிலில் வந்து பிளட் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்கும், என்னோடய பைசெப்ஸ் வந்து ரொம்பவே வார்ம் அப் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நான் டெஃபினேஷன் கூடுற மாதிரி பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் கொடுப்பேன், அதுதான் கான்சன்ட்ரேஷன் கால். நான் கான்சன்ட்ரேஷன் கால் பண்ணுறப்ப என்னுடைய அப்பர் ஆர்ம் வந்து ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக இருக்க மாதிரி பார்த்துட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் கான்சன்ட்ரேஷன் கால் எப்பவுமே பண்ணுவேன். அப்படி கண்ணை மூடிட்டு பண்ணுறப்ப என்னுடைய பைசெப்ஸ் பீக் வந்து ரொம்பவே அதிகமாக, ஒரு மவுண்டன் மாதிரி மோர் தென் 30 inches வளர அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ட் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இது ஒன் ஆஃப் த டெக்னிக். பீப்புள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க, பட் அது அப்படி இல்லை. என்னோடய பைசெப்ஸ் பீக் வந்து 30 inches மேலே வளர்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னோடய பைசெப் பீக் வந்து ரொம்பவே அதிகரிக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் தம்புள் கால். ஸோ இதுவும் என்னோடய பைசெப்ஸ்க்கு வந்து பீக் கொடுக்குன்றத நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு பெரிய காம்படிஷனும் நடக்கிறப்பவும் நான் பைசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மிரருக்கு முன்னாடி நின்று பிட்வீன் செட்ஸ், ஒவ்வொரு செட்ஸ்க்கும் நடுவுலையும் நான் என் பைசெப்ஸை நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன் பண்ணி போஸிங் பண்ணி பார்ப்பேன். இப்படி பண்ணுறதுனால ஸ்டேஜில் நான் ஃப்ரண்ட் டபுள் பைசெப்ஸ் பண்ணுறப்ப, ஸ்டேஜில் நான் போஸிங் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாத 1 to 3 minutes வந்து என்னால் பைசெப்ஸை கான்ட்ராக்ஷன் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுனால ஐசோ டென்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்குது. இதனால் மசிலோட டென்சிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அர்னால்டோட பைசெப்ஸ் ரொட்டீன் காய்ஸ். ஸோ இவ்வளோ பைசெப்ஸ் ரொட்டீன், அவரோட செட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பார்பிள் கால் 5 to 8 செட்ஸ், இன்க்ளைன் கால் வந்து 5 to 8 செட்ஸ், டம்புள் கான்சன்ட்ரேஷன் கால் வந்து 5 செட்ஸ், ஸ்டாண்டிங் கால் வந்து 5 செட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20 to 25 செட்ஸ் வருது ஹை வால்யூம். இது இவ்வளோ நம்ம பண்ணோன்னு கேட்டால் இவ்வளோ பண்ண தேவையே இல்லை. இது அர்னால்டுக்கு அவருக்கு ஒர்க்கான ரொட்டீன். இது அவரை மாதிரி ஜெனட்டிங் நம்ம கையில் இல்லை, அவரை மாதிரி ஸ்டிராய்டு அதை அவரை மாதிரி நியூட்ரிஷன் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும்.
ஸோ யூஸ் காமன் சென்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அர்னால்டோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கும், மைண்ட் அண்ட் மசில், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஐசோ டென்ஷன் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ இருக்க ரீசன்ட் பாடி பில்டர் ட்ரைனிங்கை ஹேனி ரோம்பலோட ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா, ஒரு பாடி பில்டர்ஸ் ட்ரைன் பண்ணுறப்ப இன் பிட்வீன் செட்டில் வந்து மசில் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ண சொல்லுவார். ஸோ அதை தான் அர்னால்டோ இங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை கற்றுக்கலாம், பட் வந்து இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணுன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இது அர்னால்டோட ஒர்க் அவுட் ரொட்டீன், பட் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பண்ணுறப்ப அவரோட கண்ணை மூடிட்டு அவரோட பைசப் ஸ்பீக் வந்து மவுண்டன் மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவர் விஷுவலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து அர்னால்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க காய்ஸ். ஸோ இதுதான் அர்னால்டோட ஒர்க் அவுட் ரொட்டீன். ஸோ நான் இங்கே நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய வேணும்னா பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் சொன்ன அவர் என்ன சொல்லியிருக்கான்னு கிளியராக பாருங்கள். இது ஃபுல்லாகவே அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் குவெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், நான் இதே மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூவாக பண்ணுறேன். ஸோ பை காய்ஸ்.